اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة المجاهدة والصلاة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள், பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதத்தை அடைந்த நாங்கள் ரமதான் மாதத்தின் கடைசி பகுதியிலே நானும் நீங்களும் வீற்றிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்கள் எங்களை விட்டும் கழிந்து செல்லுகின்ற பொழுது, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ரமதானுடைய மாதமும் எங்களை விட்டு விடை பெற்று சென்றுவிடும். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் சரியாக கண்ணியப்படுத்தினோமா? இந்த ரமதானுடைய மாதம் எங்களிடத்தில் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ, அந்த இறையச்சத்தை அடைந்து கொள்ளுதல் என்ற அந்த நோக்கத்தை அடைந்து கொண்டோமா? இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு தகுதியானவர்களாக ரையான் என்ற வாயிலினால் சுவர்க்கம் நுழைய தகுதி பெற்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றியிருக்கிறோமா? இது போன்ற கேள்விகள் நிச்சயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாங்கள் ஏனைய மாதங்களை கழித்தது போன்றுதான் இந்த மாதத்தை கழித்திருக்கின்றோமா? பாவங்களை விடவில்லை, இபாதத்துக்களில் பொடுபோக்கு, நல்ல காரியங்களில் ஆர்வமின்மை, இதே போன்ற நிலையிலேதான் இந்த ரமதானை கழித்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ரமதானை வீணடித்தவர்களாக, ரமதானை அசிங்கப்படுத்தியவர்களாக மாறிவிடலாம் என்பதை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, எஞ்சி இருக்கின்ற நாட்களில் இந்த ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கும், முடிந்த அளவு ஈமானை இறையச்சத்தை கூட்டிக் கொள்வதற்குமான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த ரமதான் எங்களை விட்டும் செல்லுகின்ற பொழுது, நாங்கள் நல்லவர்கள், ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டவர்கள், இந்த ரமதானை பயன்படுத்தியவர்கள் என்ற பட்டியலில் பெயர் பதிக்கின்ற நிலையில் இந்த ரமதான் எங்களை விட்டும் பிரிய நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை நினைவூட்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே,
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஐந்து விடயங்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் படித்து வைத்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து விடயங்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது கொள்கை, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சம், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று உள்ளத்தால் ஏற்று சாட்சி சொல்லுதல், இது நம்பிக்கை சார்ந்தது, இது ஒரு அடிப்படை. அடுத்த நான்கு விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நான்குமே எங்களுடைய வெளி வாழ்க்கையோடு உடல் உறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்களாக இருக்கின்றன. தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத் கொடுத்தல், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தல், கஅபத்துல்லாஹுவை நாடி சென்று ஹஜ் செய்தல் என்கிற இந்த நான்கும் எங்களுடைய உடல் உறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட, நாங்கள் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவுக்கு அடிமை என்று காட்டுகின்ற, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற செயற்பாடுகள். அன்பார்ந்தவர்களே, இந்த இபாதத்துக்கள் மூலம் மனித சமூகத்துக்கு நிறைய நலவுகளையும் நிறைய பயன்பாடுகளையும் ஒவ்வொரு இபாதத்தும் தாங்கி இருக்கின்றது. இந்த இபாதத்துக்கள் அனைத்துமே சேர்ந்து தாங்கி இருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த ரமலானுடைய மாதம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் உருவாக்க விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை தாங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நான்கு இபாதத்துக்களும் இந்த இபாதத்துக்களோடு சேர்ந்த சில இபாதத்துக்களும் இந்த ரமலான் உருவாக்க விரும்புகின்ற ஒரு மாற்றம், என்னையும் உங்களையும் சுவனத்துக்கு அழைத்து செல்ல முடிந்த ஒரு மாற்றம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற ஒரு மாற்றம், இதை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது இந்த நான்கு இபாதத்துக்களும் அதனோடு சேர்ந்த இபாதத்துக்களும். அன்பார்ந்தவர்களே, அதுதான் சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகின்ற, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மதிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுக்க கூடாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கோபிக்க கூடாது, ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ எந்த முஸ்லிமுக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற இந்த அடிப்படையை நான்கு இபாதத்துக்களும் தாங்கி இருக்கின்றன என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இன்றைய மனித சமூகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நான்கு இபாதத்துக்களிலும் கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் இந்த நான்கு இபாதத்துக்களும் உருவாக்க விரும்புகின்ற சகோதரத்துவத்தை பேணுகிற முஸ்லிம், அடுத்த முஸ்லிமை மதிக்கின்ற முஸ்லிம், அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கு செய்யாத முஸ்லிமாக நான் வாழ வேண்டும் என்பதில் பெரும்பாலும் சிந்திக்க தவறியவர்களாக, சிந்திப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இந்த நான்கு இபாதத்துக்களும் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை கட்டி எழுப்பி இருக்கின்ற இந்த நான்கு இபாதத்துக்களும் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற அந்த சகோதரத்துவம் என்ன, அந்த ஒற்றுமை என்ன என்று நானும் நீங்களும் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே பொதுப்படையாக சொல்வதானால் உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் மனித சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு என்ற பிரச்சனை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பிரச்சனை, உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய போராட்டம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான போராட்டம், தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான போராட்டம், வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையிலான போராட்டம், படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையிலான போராட்டம், ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையிலான போராட்டம், உலகத்திலே என்றுமே தீர்த்து நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள். இஸ்லாமிய மார்க்கம்
இந்த ஐந்து இபாதத்துக்களின் ஊடாகவும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான அடிப்படை. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்படி தெரியுமா? ஒரு சமூகத்தை வழிநடாத்துகிற சமூகம் ஆண் சமூகம்தான். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமூகத்தை வழிநடாத்துபவர்கள் அல்ல, அவர்கள் வீட்டை வழிநடாத்துபவர்கள், பிள்ளை குட்டிகளை வழிநடாத்துபவர்கள். அவர்களுக்கு ஜமாத்து தொழுகை கடமை இல்லை. ஆனால் சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஆண்களுக்கு ஜமாத்து தொழுகை கட்டாயம் என்கிற அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜமாத்து தொழுகையை வேண்டுமென்று புறக்கணிப்பது நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும் என்கிற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது ஐந்து தடவை ஆண் சமூகம் வயதுக்கு வந்த ஒவ்வொரு ஆணும் பள்ளிக்கு வந்து ஒரே சஃபில் நின்று ஒரு இமாமுக்கு கீழால் ஜமாஅத்தாக தொழ வேண்டும். இங்கே பாகுபாடு காட்ட முடியாது. எந்த பெரிய ஆட்சியாளராக இருக்கலாம், ஆளப்படுபவராக இருக்கலாம், பள்ளியின் நிர்வாக தலைவராக இருக்கலாம், பள்ளியிலே கடமை புரிகின்ற முஅத்தினாக இருக்கலாம், படித்த பட்டதாரியாக இருக்கலாம், படிப்பறிவில்லாத பாமரனாக இருக்கலாம், இமாம் என்ன செய்கிறாரோ அதை செய்துவிட்டு போக வேண்டும். இமாம் எப்படி வழிநடாத்துகிறாரோ அப்படி வழிநடாத்தி விட்டு போக வேண்டும். அதிலே மாறு செய்தால் தொழுகை பாழாகிவிடும், ஜமாத்து தொழுகை வீணடிக்கப்பட்டுவிடும். இது எதற்கு சகோதரர்களே? தலைமைத்துவ கட்டுப்பாடு. ஒரு சமூகம் கட்டுப்பாடாக நடக்க வேண்டும், தலைவருக்கு அடிபணிய வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை உணர்த்துகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சின்ன பண்ணப்பட்டு கிடக்கிறது என்றால், ஒற்றுமையை இழந்து கிடக்கிறது என்றால், அடிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், உரிமைகள் பறிக்கப்படுகிறார்கள், குரல் கொடுப்பதற்கு தலைமைகள் இல்லை என்றால் என்ன காரணம் தெரியுமா? சமூகத்தை வழிநடாத்துகின்ற, சமூகத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கின்ற அந்த தலைமைத்துவத்தை இழந்ததுதான் காரணம் சகோதரர்களே. அந்த தலைமைத்துவத்தை ஆழமாக வலியுறுத்தி அந்த சமூக தலைமைத்துவ கட்டுப்படுகின்ற ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக உணர்த்தக்கூடிய ஒரு இபாதத்து தான் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்ற இபாதத். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த தொழுகையில சஃபிலே நின்றுதான் தொழ வேண்டும். நாங்கள் நினைத்த மாதிரி நினைத்த இடத்திலே நின்று நினைத்த கோணத்திலே நின்று தொழ முடியாது. சஃபிலே நேராக நிற்க வேண்டும், நேர்த்தியாக நிற்க வேண்டும், கால்கள் கால்களோடு சேர, தோள்கள் தோள்களோடு சேர சஃபிலே நிற்க வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கின்ற ஆழமான தத்துவம் என்ன? ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், நீங்கள் சஃப்புகளை நேர்படுத்துங்கள், நெறிப்படுத்துங்கள், அவுலயு காலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், இல்லை என்றால் உங்களுடைய முகங்களுக்கு இடையில் முரண்பாடு வரும் என்று சொன்னாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, இங்கேதான் இருக்கிறது சமூகத்திலே ஒற்றுமை இழக்கப்படுவதற்கு என்ன காரணம். சமூகத்திலே ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், சஃபிலே நேர்த்தியாக நில்லுங்கள், நேராக நில்லுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய முகங்கள் முரண்படும், சில அறிவிப்புகளில் உள்ளங்கள் முரண்படும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுகைக்கு வராங்க. தொழுகையை ஆரம்பிக்க பார்க்கறாங்க, அந்த நேரத்தில் பார்க்கறாங்க எப்படி, ஹத்தா காத யுகப்பிர், தக்பீர் கட்ட போறாங்க. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா, தொழுகையில சஃபுல நிக்கிறாரு, இந்த நெஞ்சு பகுதி இருக்குதே தோல் பகுதி அது சஃபுக்கு வெளியே நிக்குது. சில ஆட்கள் இப்படி நிக்கிறது சஃபுல, பார்த்திருப்பீங்க நீங்க, சஃபு இங்க நிக்கும் முதுகு, இவர் சஃபுல இப்படி நிப்பாரு. இப்படி ஒருத்தர ரசூலுல்லா காண்றாங்க, என்ன செஞ்சாங்க தெரியுமா, தக்பீர் சொல்லி தொழுகைய ஆரம்பிக்கல்ல ரசூலுல்லா, வந்தவர்கள் அவருடைய தோளை தட்டி, தோளை தட்டி தான் சொன்னார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், சஃபுகளை நேர்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, கால் மட்டும் நேரா நின்றா போதாது, தோல் நேரா நிக்கணும். அந்த நேரத்துல தான் ரசூலுல்லா சஃபுல நேரா நில்லுங்கன்னுட்டு, அவுல யுகாலிஃபன் அல்லாஹு பைன வுஜூஹிக்கும், நீங்க சஃபுல நேரா நிக்கலையா உங்களோட உள்ளங்கள் முகங்கள் முரண்படும் எச்சரிக்கை பண்ணினாங்க. இது புகாரி முஸ்லிம் அபூதாவுத் திருமதி எல்லா கிதாபிலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, ஐந்து நேரம் ஒவ்வொரு நாளும் சஃபிலே நின்று பக்கத்து
பக்கத்தில் உள்ளவனை கவனித்து நேர்படுத்தி பக்குவப்படுத்தி தொழும் பொழுது வரக்கூடியது என்ன? உள்ளங்கள் ஒன்றுபடும், முகங்கள் ஒன்றுபடும். நீ எங்க நின்றா எனக்கென்ன, நீ வளைஞ்சிருந்தா எனக்கென்ன, இப்படி நின்றா ஜமாத்திர பரிபூர்ணன்மையும் கிடைக்காது. இதுதான் சமூகத்துல முக்கிய பிரச்சனைக்கு காரணம் சகோதரர்களே. ஒற்றுமைகள் இல்லாமல் போறதுக்கு இதுதான் காரணம் சகோதரர்களே. சஹாபாக்கள் சொன்னாங்க, அதனாலதான் ரசூலுல்லா சஃபன் ஏற்படுத்துவாங்க, யுல்ஸிகு அஹதுனா, எங்களில் ஒருவர் மன்கிபஹு, தன்னுடைய தோளை, பிமன்கிபி சாஹிபிஹி, தன்னுடைய பக்கத்தில் உள்ள தோழருடைய தோளோடு சேர்த்து வைத்துக் கொள்வாருண்டாங்க. நேரா வைக்கிறதும் தான் யுல்சிக்குண்டா, சேர்த்து வைக்கிறதும் தான். ஏன் சேர்த்து வச்சாதான் பக்கத்துள்ளவரை பார்த்து சகோதரரே நேரா நில்லுங்கன்ற பக்குவம் வரும். தன்னுடைய கால்பாதத்தை அடுத்தவருடைய கால்பாதத்தோடு சேர்த்து வைப்பார்கள். சேர்த்து வச்சாதான் தூர இருக்கிறவரை கிட்ட வாக்கலாம், பின்னாவிருக்கிறவன் முன்னாக்கலாம், வளைஞ்சிருக்கிறவரை நேராக்கலாம். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாவுக்கு முன்னால் சஹாபாக்கள் சஃபிலே நின்ற முறை நாங்க வந்து சஃபுல நிக்கிறோம், ரசூலுல்லாக்கு இடது பக்கத்துல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு வந்து நின்றாங்க. தொழுது கொண்டே என்ன செஞ்சாங்க, அவரை இழுத்து வலது பக்கம் வச்சு இதுதான் முரண்டு காட்டி கொடுத்தாங்க. இது எதை உணர்த்துது சகோதரர்களே? தவறு செய்பவனை திருத்த வேண்டும். சஃபிலே பக்கத்தில் உள்ளவன் வளைந்திருக்கிறானா, பிழையாக இருக்கிறானா, அவனுடைய கையை பிடித்து திருத்துகிற நேரம். சமூக வாழ்க்கையிலே அவன் தவறு விடுவானா? சகோதரனே, நீ செய்வது பிழை, நீ செய்வது தவறு செய்கின்ற இந்த உள்ளத்திலே அந்த பக்குவம் வரும். சஃபிலே வலது பக்கம் யார் நிக்கிறான்னு தெரியாது, இடது பக்கம் யார் நிக்கிறான்னு தெரியாது. நீ எப்படி தொழுதா எனக்கென்னு சஃபுல உள்ளவனை கணக்கெடுக்காம தொழுதுட்டு போனா, நஊது பில்லா, சமூக வாழ்க்கையில் அவன் எந்த தவறு செஞ்சாலும் எந்த பிழை செய்தாலும் கண்டுகொள்ளாமல் போகிற ஒரு நிலை வந்துவிடும் சகோதரர்களே. இதுதான் உள்ளங்கள் முகங்கள் முரண்படுகிற இடம். எனவே ஐந்து நேர தொழுகையை பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்பது சாதாரண விடயம் அல்ல. உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கும் முகங்கள் ஒன்றுபடுவதற்கும் அது காரணமாக இருக்கும். ஆனா கவலை என்ன தெரியுமா சகோதரர்களே, எந்த பள்ளிகள் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமோ, எந்த ஜமாஅத்து தொழுகை ஒரு சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டுமோ, அந்த ஜமாஅத்து தொழுகையையே முரண்பாடுகளுக்காக, நிர்வாக பிரச்சனைகளுக்காக, சொந்த பிரச்சனைகளுக்காக, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்காக ஜமாஅத்து தொழுகையே புறக்கணிக்கிறார்கள் என்றால், நஊது பில்லா, அதுதான் மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய வழிகேடு. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னாக்களில் உள்ளதுதான் எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு போய் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலே போய்விட்டார் என்று சொன்னாங்க. எங்கட காலத்துல அறியப்பட்ட முனாஃபிக்க தவிர மத்தெல்லாரும் ஜமாஅத்து தொழுகைக்கு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு ஏன்? முனாஃபிக்கின்றது யாரு? சமூகத்தை குழப்பினவன், சமூகத்துக்கு சண்டை வருவதற்கு காரணமாக இருந்தவன், ஒற்றுமையை இல்லாமலாக்குவதில் மிக பிரதானமாக இருந்தவர்கள் முனாஃபிக்குகள். ஜமாத்து தொழுகையை புறக்கணிப்பவர்களை முனாஃபிக்குகள் என்று அடையாளப்படுத்துற அளவுக்கு நபித்தோழர்கள் இருந்தார்கள். என்றா இன்னைக்கு எங்கட என்ன நிலைமை என்ன தெரியுமா சகோதரர்களே? பள்ளி இமாமோட முரண்பாடு. கொத்துபாவுக்கு ஏறின மௌலவி வட்டிய பத்தி பேசினாரு, லஞ்சத்தை பத்தி பேசினாரு. உடனே மஜிலிஸில் உள்ள ஹாஜியாரு முடிவெடுக்கிறாரு, இவர் எனக்குத்தான் அடிச்சார் இன்னைக்கு, இதுக்கு போற இவண்ட பின்னுக்கு தொழுகிறது இல்லை. நஊது பில்லா. சமூகம் ஒற்றுமையாகுமா? பள்ளியில நிர்வாகம் மஷூரா நடக்குது, எப்படி கஞ்சி கொடுக்கிறது, ரமதான் எப்படி ஹயாத்தாக்குறது, இன்னும் உள்ள மஷூரா நடக்குது. ரெண்டு பேர் மஷூரா சொல்லுவாங்க, 20 பேர் மஷூராவை எடுத்து பள்ளி செய்யலாமா? ஒரு தலைவர் முடிவைத்தானே எடுக்கணும். தலைவர் முடிவை சொன்னா இவர் ஆள் பார்த்து முடிவெடுத்தாரு. இதுக்கு போற இந்த மஷூராவுக்கும் போறதில்லை, இவங்கட பள்ளிக்கும் போறதில்லை. அல்லாஹு அக்பர். எத்தனை பள்ளியில இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே. பள்ளிகள் எங்களை ஒன்றுபடுத்த வேண்டும், ஜமாஅத்து தொழுகைகள் எங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை கொண்டதுதான் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பது. அன்பாண்டவர்களே, தொழுகிற நேரம் வெள்ளையன் கருப்பம் பார்த்து தொழுகிறதில்ல. எனக்கு பக்கத்தில் யார் நிற்கிற? முஸ்லிம், அவ்வளவுதான். முஸ்லிம் நிற்கிறான். இந்த உணர்வுதான் சகோதரர்களே சமூகமாக வாழுகிற நேரம். அல் முஃமினுல் முஃமினு கல்புனியான், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கையை கொழுகி காட்டினாங்க. சஃபுல எப்படிங்க நிக்கிறோம்?
இப்படித்தான் நிற்கிறோம், சஃப்ல இப்படித்தான் நிக்கிறோம். யார் நிக்கிறான்னு பாக்கிறல்ல, எப்படிப்பட்டவன் நிக்கிறான்னு பாக்கிறல்ல. இந்த அடிப்படையை உருவாக்குவதுதான், உள்ளத்தினால் ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்குவதுதான் தொழுகை. சகோதரர்களே, பணக்காரனும் ஏழையும் நிக்கிறான், டாக்டரும் நோயாளியும் நிக்கிறான், அக்கவுண்டரும் பிச்சைக்காரனும் நிக்கிறான், லோயரும் வழக்கு தொடுத்தவனும் நிக்கிறான். அல்லாஹு அக்பர். இது போன்ற ஒரு ஒற்றுமையை எங்க பார்க்கலாம் சகோதரர்களே? எனவே இந்த ஒற்றுமையை புரியுங்க. ஒரு பள்ளியில தொழுகிற நாங்க எந்த கட்டத்திலையும் சொந்த பிரச்சனைகள், சொந்த விவகாரங்கள், உலக விவகாரங்களுக்கு வெறுக்கின்ற கோபிக்கின்ற போக்கு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையை தொழுகை என்ற இபாதத்தின் மூலம் நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஃப பத்தி, வலீனு பி இஹ்வானிக்கும். சஃப்ல சில பேர் இந்த அறிவிப்பாளர் தொடர்ல சரிச்சு இருக்குதுன்றாங்க, அதுல கூடுதல் குறைவு வாரதனால் அந்த சர்ச்சைகள் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலீனு பி இஹ்வானிக்கும், உங்களுக்கு பக்கத்துல உள்ளவரோட மென்மையாக நடங்கன்றாங்க சஃப்ல. அல்லாஹு அக்பர். சில பேர் கையை கட்டி இப்படி நின்றா அடுத்தவருக்கு நிக்க முடியல. சஃப்ல நிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நிக்கணும். ருக்குல போய் கை அகட்டிக்கல்றது இல்ல, சுஜூதுல போய் கை அகட்டிக்கல்றது இல்ல. அடுத்தவர்களுக்கு சுஜூது செய்ய விட்டு நிக்கணும், அடுத்தவர்களோட மென்மையா நிக்கணும், அடுத்தவர்களோட சொஃப்டா நடக்கணும். அடே, ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் உனக்கு பக்கத்திலே நிக்கிற முஸ்லீமோடு சொஃப்டாக மென்மையாக நீ பழக வேண்டும் என்றால் எதற்கு இது? சமூக வாழ்க்கையிலே அவன் தவறு செய்வான், சமூக வாழ்க்கையிலே அவன் பிழை செய்வான். சொஃப்டா நட, மென்மையா நட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, எதிலே மென்மை இருக்குமோ அது அழகை கொண்டு வரும்ண்டாங்க. எனவே சகோதரர்களே, சமூக வாழ்க்கையிலே பழகக்கூடிய மனிதர்களை ஜமாஅத்து தொழுகையினூடாக, ஐந்து நேர தொழுகையினூடாக பக்குவப்படுத்தி மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும், மனிதன் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை உருவாக்குவதுதான் தொழுகை என்ற இபாதத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு ஐந்து நேரம் தொழுகிற நானும் நீங்களும் உண்மையான தொழுகையாளிகளா, தொழுகின்ற முஸ்லிம்களை நேசிக்கின்ற உள்ளம் கொண்ட மனிதர்களாக மாற வேண்டும் என்கிற இந்த பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்கள், இன்னும் பல செய்திகள் சொல்லலாம், அடுத்த இபாதத்துக்களையும் தொட்டு காட்ட வேண்டி இருக்கிறது. ஜகாத்து சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய போராட்டம் தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான போராட்டம். அதனாலதான் நான் நினைக்கிறேன் மே 1 திகதி தொழிலாளர் தினம் வச்சிருக்கிறாங்க உலகத்தில். ஏன்? போராட்டம் நடந்த காலம், தொழிலாளர்கள் தொழிலாளர்களை அடக்கி ஆண்டார்கள், சம்பளத்தை கொடுக்காமல் கஷ்டப்படுத்தினார்கள், வேலை வாங்குவதிலே கண்ட்ரோல் இல்லாமல் அநியாயம் செய்தார்கள். உலகம் அதுக்கு என்ன செய்தது? இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னால தொழிலாளர் தினம் கொண்டு வந்து போராட்டத்தை குறைக்கலாம் என்று நினைத்தது. ஆனாலும் முடியாது சகோதரர்களே. எங்களுடைய கடையிலே வேலை செய்கிற தொழிலாளிகளிடத்திலே போய் உங்களோட மேனேஜரை பத்தி கேளுங்க, உங்களோட பொஸ் பத்தி கேளுங்க, இவனா சுத்த அநியாயக்காரன், இவனா சுவர்க்கம், இப்படி பல ஜாதி சொல்லுவாங்க. ஏன்? இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இஸ்லாம் வைத்தது எது தெரியுமா? நீ மன தூய்மையோடு ஜகாத்தை கொடு, பொருளாதாரத்திலே சதக்காவை கொடு, அதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு. ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, அவர்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஜகாத்தை எடுங்கள், துத்தஹீருஹும், அவர்களை நீங்கள் சுத்தப்படுத்தலாம், வதுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த துத்தஹீருஹும் துஸக்கீஹிமுக்கு பலவிதமான விளக்கங்களை சொல்றாங்க. ரெண்டும் என்ன தெரியுமா? ஒன்று வெளி வாழ்க்கையின் சுத்தம், இன்னொன்று உளரீதியான சுத்தம். தஸ்கியத்துன் நஃப்ஸ்ன்றது உளரீதியான விரோதம், குரோதம், வைராக்கியம், ஏமாத்து, இதெல்லாம் இல்லாமலாக்குறது ஜகாத்து. தஹாரத்து வெளி வாழ்க்கையிலான சுத்தம், அதை பாவங்களை மன்னிக்கும்ற அர்த்தம் இருக்கிறது வேற. அது இல்லாம தஹாரத் வெளிப்படையான பொருளாதார ரீதியாக அடுத்தவனுக்கு செய்யற அநியாயம், இந்த சுத்தங்களும் சேர்ந்து வரும் சகோதரர்களே. இத கொஞ்சம் நியாயமா சிந்திச்சு பாருங்க. நான் ஜகாத்து கொடுக்கிறேன், ஏண்ட பணத்துல எனக்கு இந்த தடவை 10 லட்சம் ஜகாத்து கொடுக்கணும். நான் இந்த 10 லட்சத்தை யாருக்குங்க கொடுக்கணும்? துஹது மின் அகனியாஹிம் வ துரது அலா ஃபுகராஹிம், பணக்காரர்கள்ட்ட இருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹு அக்பர். நான் பணக்காரன், ஏண்ட கம்பெனியிட ஜகாத்து 10 லட்சத்தை தாண்டது? நான் ஏழைகளுக்கு கொடுத்தால் ஏழைகளுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் ஒன்றுபடுமா இல்லையா? ஒற்றுமை வருமா இல்லையா?
எனக்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் உண்மையிலே கஷ்டவாளி, உண்மையிலே பொருளாதாரம் போதாது, கொடுக்கிற சம்பளம் வாழ்க்கைக்கு போதாது, மிஸ்கீனாக இருக்கிறார், ஏண்ட ஜகாத்து பணத்தை கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல ஒரு பொஸ் நல்ல ஒரு மேனேஜரை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு. அவனை உள்ளத்தால நேசிக்கிற பக்குவம் வருமா இல்லையா? இப்ப அவன்ட கடையில வேலை செய்யும் பொழுது ஏமாத்த ரெடியாக மாட்டான், தொழில கலவு செய்ய ரெடியாக மாட்டான், நேர்மையா நடந்து கொள்ள முயற்சி செய்வான். தன்னுடைய முதலாளிக்கு தன்னுடைய பொஸ்ஸுக்கு எதிராக யாராவது வந்தால் இவன் முன் போய் நிற்பான். ஒற்றுமை உருவாகுமா இல்லையா? சாதாரண விடயம் அல்ல சகோதரர்களே. உலகம் போராடி மாற்றம் கொண்டு வர நினைத்தது, இஸ்லாம் இபாதத்தின் மூலம் கொண்டு வர நினைத்தது. ஜகாத்து கொடுக்கிறோம் சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க எங்கிருந்து சம்பாதிக்கிறோம்? எங்களை விட தரம் குறைஞ்சவன் இருந்து தானே சம்பாதிக்கிறோம். தரம் குறைஞ்சவன் பொருளாதாரத்தில் அல்ல. நான் ஒரு ஹார்ட்வேர் வச்சிருக்கிறேன் என்றா எனக்கிட்ட ஹார்ட்வேர் சாமான் எடுக்க வர நீங்க என்னை விட தரம் குறைஞ்சவர் தான் ஹார்ட்வேர் இல்லையே, அதனாலதான் எனக்கிட்ட வரீங்க. உங்கள்ட்ட இருந்தா நீங்க பயன்படுத்திட்டு போயிருவீங்களே. நான் ஒரு புடவக்கடை வச்சிருக்கிறேன் என்றா நீங்க எந்த பெரிய பணக்காரனா இருந்தாலும் புடவை எடுக்கிற விஷயத்தில் எனக்கிட்ட கீழே நீங்க, அதனாலதான் எனக்கிட்ட வந்து புடவை எடுக்கிறீங்க. நான் ஒரு இறைச்சிக்கடை வச்சிருக்கிறேன் உங்கள்ட்ட மாடிக்கும் ஆடிக்கும் என்னென்னமோ பணக்காரனா இருப்பீங்க, ஆனா எனக்கிட்ட வந்துதான் நீங்க இறைச்சி எடுக்கணும், எனக்கு கீழே தான் நீங்க. அதுல நான் என்ன பண்றேன்? மேல் இருக்கிற நான் கீழ் இருக்கிற ஜாதியை சுரண்டி வாழுகிறேன், ஏமாற்றி வாழுகிறேன், அநியாயமாக புடுங்கி வாழுகிறேன், கலப்படம் செய்து வாழுகிறேன். எல்லா அநியாயத்தையும் கண்முன்னுக்கு கொண்டு வாங்க. அடே, இந்த ஏழைகளுக்கிட்ட இந்த கஷ்டவாளி கிட்ட சம்பாதிச்சு தானே நான் இந்த ஜகாத்தை கொடுக்கிறேன். இந்த ஏழைக்கிட்ட வருமானம் தேடிதானே அந்த ஏழைக்கே நான் ஜகாத்து கொடுக்கிறேன். எப்படி இந்த ஏழையை மாத்தலாம்? எப்படி இந்த ஏழையுடைய பொருளாதாரத்தை சுரண்டலாம்? எப்படி இந்த ஏழையின் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த வருமானத்தை ஏமாத்தி எப்படி எடுக்கலாம்? இப்படி நீங்க ஜகாத்தை யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ஜக்காத்தை மன தூய்மையோடு கொடுக்கிற ஒரு மனிதன் ஏழையை ஏமாற்ற மாட்டான், தன்னிடத்தில் பொருள் வாங்க வருபவனிடத்தில் பொருளாதாரத்தை சுரண்ட மாட்டான், நேர்மையாக நடப்பான், நியாயமாக நடப்பான். அன்றைக்கு சமூகத்துல ஜக்காத்து கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா நேர்மையா கொடுக்கிறவங்க இல்ல, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் கொடுக்கிறவங்க இல்ல, அல்லாஹ்வை பயந்து கொடுக்கிறவங்க இல்ல, முறையா கொடுக்கிறவங்க இல்ல. ஆனா அல்லாஹ்வை பயந்த ஒரு கூட்டம், சிறிய அளவிலான ஒரு கூட்டம் இருக்குது. பேருக்கும் புகழுக்கும் ஜக்காத்து கொடுக்கிறவங்க என்ன, இந்த பக்கம் ஏமாத்துறது, இந்த பக்கம் சுரண்டது, இந்த பக்கம் அநியாயம் செய்யறது, பொருளாதாரத்தில் நடக்கிற அனைத்து தவறையும் செஞ்சு சம்பாதிச்சுட்டு இந்த பக்கம் ஜக்காத்து கொடுத்து என்ன சகோதரர்களே வேலை இருக்கிறது? உண்மையான ஜக்காத்து கொடுக்கிற மனிதர்களாக இருந்தால் எந்த ஒரு மனிதன்ட்டும் பொய் சொல்ல மாட்டோம், எந்த மனிதனையும் ஏமாத்த மாட்டோம், எந்த மனிதன் ஒரு சதத்தையும் அநியாயமாக எடுக்க மாட்டோம். எனவே ஜக்காத்து என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. பணக்காரர்களையும் பொருளாதார முதலைகளையும் ஏழைகளையும் பக்குவப்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு கடமைதான் ஜகாத்து என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ரஹிம் அல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், சம்ஹன் மென்மையாக நடக்கின்ற, விட்டு கொடுப்போடு நடக்கின்ற மனிதனுக்கெல்லாம் அருள் புரியட்டும். எதுல? இதா பா, விற்பனை செய்தால், ஒரு பொருளை விற்பனை செய்தால் மென்மையாக நடப்பான், ஒரு பொருளை வாங்கினால் மென்மையாக நடப்பான், கடனை கொடுத்துட்டு திருப்பி கேட்டா மென்மையா நடப்பான். அப்படிப்பட்ட மனிதனுக்கெல்லாம் அருள் புரியட்டும் உண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, விக்கிற நேரம் விலை கூட்டி விக்கிறல்ல, ஏமாத்தி விக்கிறல்ல, விளங்கிச்சா உங்களுக்கு? மென்மையா நடக்கிறாரே. ஹாஜியார் வாராரு, அவருக்கு அந்த அடிச்ச விலைக்கு கொடுக்கறது நியாயம். ஒரு ஏழை வாரான், ஒரு கூலி தொழிலாளி வாரான், 10 ரூபா லாபம் வச்சுக்கிட்டு கொடுத்துருவோம், ஏன் இந்த மனசு வரக்கூடாது? அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு டாக்டரு, பென்ஸ் கார்ல வந்தறங்கிற நோயாளி கிட்ட ஒரு நேரம் பாக்குறதுக்கு நான் 1000 ரூபா எடுக்கிறேன், கூலி தொழில் புரிபவன்ட்டையும் 1000 ரூபா எடுத்தா இது என்ன நியாயம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஜகாத்து கொடுக்கிறவன் இப்படி யோசிச்சு பார்த்தா, அட ஏழைக்கு தானே கொடுக்கிறோம் ஜகாத்து, அந்த ஏழையோட மென்மையா நடப்போமே, அந்த ஏழையோட மனசு விட்டு பழகுவோமே. இப்படி நடந்த அல்லாஹ்வோட ரஹமத்து கிடைக்குமா இல்லையா? அட ஜகாத்து எடுக்க தகுதியான கூட்டத்தில் உண்டு கடனாளிகள். ஏண்ட ஜகாத்துல ஒரு கணக்கை நான் கடனாளிக்கு கொடுக்கிறேன், அந்த கடனாளியோட நான் மென்மையா நடக்க கூடாதா, சொஃப்டா நடக்க கூடாதா? நடந்து கொண்டு அல்லாஹ் அருள் புரிகிறான்ண்டாங்க. ஃபா இன் கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைசரா
கடன் எடுத்தவன் கஷ்டவாளியாக இருந்தா அவனுக்கு வசதி வரும் வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுங்கன்றா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஜகாத்ன்ற கடமையை சரியாக மன தூய்மையோடு அல்லாஹுவை பயந்து நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் செய்தால் பொருளாதார ரீதியாக நாங்கள் மாறுவோம். ஏழைகளை மதிக்கின்ற, தனக்கு கீழுள்ள மனிதர்களை மதிக்கின்ற மக்களாக மாறுவோம் என்கிற ஆழமான தத்துவத்தை கொண்டு வந்ததுதான் ஜகாத்து கடமை. சகோதரர்களே, நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது. இது விரிவான ஒரு பகுதி சகோதரர்களே, சுருக்கமா சொல்றேன். நாங்கள் எல்லாத்தையும் செய்யற ஒரு காலம் இது. நோன்பு, பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லோரும் 14 மணித்தியாலமா எல்லோரும் பசித்திருங்கள், தாகித்திருங்கள். இதனால் என்ன நடக்குது சகோதரர்களே? ஒவ்வொரு நாளும் வயிறு புடைக்க சாப்பிடுகின்றவன், ஒவ்வொரு நாளும் செழிப்பாக ருசியாக சாப்பிடுபவன் நோம்பு மாசம் வந்தா ஏழைட கஷ்டத்தை உணர்றான், கஷ்டவாளிகளிட வறுமைய உணர்றான், பசி தாகத்துல பெருமதிய விளங்குறான். விளங்குறோமா இல்லையா? அப்ப ஒரு ஏழைய பார்த்தா இரக்கம் வருமா இல்லையா? ஒரு கஷ்டவாளிய பார்த்தா அன்பு பாசம் வருமா இல்லையா? வசதி இல்லாத ஒருவனை பார்த்தா ஒரு ஒரு பரிவு வருமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இந்த பசித்திருத்தல் தாகித்திருகள் என்பதற்கு பின்னால இருக்கிற ஆழமான தத்துவம், மனித சமூகம் பேலன்ஸா இருக்கணும். நீயும் ஒன்று நோம்பு பிடிக்கிறதுல, நானும் ஒன்று. நீங்க என்ன பணக்காரனா இருக்கட்டும், பெருமைதானே சகோதரர்களே, நான் பணக்காரன், நோம்பு வந்தா நீயும் 14 மணித்தையாலும் தின்ன இல்லை, நான் நீயும் குடிக்கல, நானும் தின்னல, நானும் குடிக்கல. என்ன வித்தியாசம்? இது எல்லா இடத்திலையும் வந்தால் அல்லாஹ் எனக்கிட்ட தற்காலிகமா பணத்தை தந்திருக்கிறான், படைச்சவன் ரபு நினைச்சா எடுத்துக்கல்வான். எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தொழுகிறதுல ஒன்று, ஜக்காத்து கொடுக்கறத நீ தான் எடுக்கிறாய், நோம்பு பிடிக்கிறதுல ஒன்று. யோசிச்சு பாருங்க, இந்த இபாதத்து பக்குவத்தை கொண்டு வருமா இல்லையா சகோதரர்களே? அன்பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா கான சௌமு யௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் ஒரு நாளில் நோன்பு பிடித்திருக்கிறார். அந்த நிலையிலே ஒருவர் ஏசி கொண்டு வருகிறார், அல்லது ஒருவர் சண்டைக்கு வருகிறார். என்ன சொல்லணும் சகோதரர்களே? மனிதன் இயல்பு என்ன? நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ ஏசினா நானும் ஏசுவேன். இதுதானே 330 நாள் கலாச்சாரம். உனக்கேலும்டா எனக்கு மேலும் வா, இதுதானே கலாச்சாரம். நோன்பு என்ன செய்து, ஒரு மனிதன் நோன்பாளியாக இருந்தால் ஏசினவனை பார்த்து நீ ஏசுவாப்பா, நான் திருப்பி ஏச மாட்டேன், நான் நோம்பாளி. நீ அடிவாப்பா, நான் திருப்பி அடிக்க மாட்டேன், நான் நோம்பாளி. அல்லாஹு அக்பர். இது எதுக்கு? அடி வாங்குற சமூகத்தை உருவாக்குவதற்கா? ஒரு கண்ணத்துக்கு அடிச்சா மறு கண்ணத்தை குடுன்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கா? இல்ல, ஃபஅத்தது அலைஹி பிமிஸ்லி மாத்ததா அலைக்கும், உனக்கு அநியாயம் செஞ்ச அளவு நீயும் திருப்பி என்ன செய், அவனுக்கு பதில் குடுன்னு சொன்ன மார்க்கம் இது. அடி வாங்கிட்டு போன்னு சொன்ன மார்க்கம் அல்ல, ஏச்சு வாங்கிட்டு கேவலப்பட்டு போன்னு சொன்ன மார்க்கம் அல்ல. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் துலிம், அநியாயம் இழைக்கப்பட்டால் திருப்பி பேசலாம், ஏசலாம். அப்ப நோன்பு என்ன மனிதர்களை உருவாக்க விரும்புது? அடிக்க வந்தவனை நான் திருப்பி அடிக்க மாட்டேன், ஏச வந்தவனை திருப்பி ஏச மாட்டேன் என்றா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம்ன்றாங்க. இவனை உருவாக்கணும். நோம்பு என்னை எப்படி உருவாக்கிச்சு? அடிக்க வந்தவனுக்கே நான் திருப்பி அடிக்கல, சும்மா இருக்கிற முஸ்லிமோட சண்டைக்கு போகலுமா? ஏசினவனுக்கே திருப்பி ஏசல, நான் நோம்பாளி, சும்மா இருக்கிறவனுக்கு ஏசேலுமா? அல்லாஹு அக்பர். இந்த நோன்பு எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது? அடிச்சவனுக்கும் அடிக்க மாட்டேன், ஏசினவனுக்கும் அடிக்க மாட்டேன், நான் நோன்பாளி என்று சொன்னா நான் உண்மையான முஸ்லிம், யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டேன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், எந்த கையாலோ எந்த நாவாலோ எந்த உடல் உறுப்புகளாலோ எந்த முஸ்லிமுக்கும் எந்த தீங்கும் நடக்காது என்று வாழுகிற முஸ்லிம்களை, உள்ளத்தினால் நேசிக்கிற முஸ்லிம்களை, அடுத்த முஸ்லிமை மதிக்கின்ற முஸ்லிம்களை, அடுத்த முஸ்லிமின் உரிமைகளை பாதுகாக்கின்ற
முஸ்லிம்களை உருவாக்க இந்த நோன்பு விரும்புகிறது என்றால் எப்படி ஒற்றுமையுள்ள ஒரு சமூகத்தை இந்த இபாதத்துக்கள் உருவாக்க விரும்புகின்றன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு இந்த இபாதத்துக்கள் எங்களுக்குள் உருவாக்க விரும்புகின்ற அந்த சகோதரத்துவம் அந்த ஒற்றுமையை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. أنبار الإسلامية سهودر الرخلي قدر رديا إيراو ليلة القدر أي أديا ويندم يندر نانغال أناي ورو ماسي بدهروم. أنا رسول الله إنه صنّانغه. ورنا الصحابة كلا باتي صنّانغه. உங்களுக்கு கதருடைய இரவு இதுதான் என்று குறிப்பிட்டு டேட் சொல்லி தருவதற்காக வந்தேன். ஃபத்தலாஹா ரஜுலானி இன்னின்ன மனிதர்கள் ஃபத்தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான் இன்னின்ன மனிதர்கள் முரண்பட்டு கொண்டார்கள் சண்டை பிடித்தார்கள். ஃபருஃபியத் அதை பற்றிய அறிவு என்னை விட்டும் உயர்த்தப்பட்டதுண்டாங்க. கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது, 80 வருடங்களை விட சிறந்தது. அந்த இரவு இதுதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருந்தா எவ்வளவு அழகா செயற்பட்டிருக்கலாம். அப்படித்தானே அந்த இரவு ரஹ்மத்து பொருந்திய இரவு ஏன் மறக்கடிக்கப்பட்டது? ஏன் மறக்கடிக்கப்பட்டது? இரண்டு பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், இரண்டு பேர் முரண்பட்டார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எங்களுடைய சண்டைகள், எங்களுடைய சச்சரவுகள், எங்களிடத்தில் வரக்கின்ற வீண் தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், பிளவுகள், முரண்பாடுகள், விரோதங்கள், குரோதங்கள் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தடுக்கும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரர்கள் சண்டை பிடித்தால் நல்லிணக்கப்படுத்துங்கள், குளிர்காய நினைக்காதீர்கள், ஒற்றுமைப்படுத்துங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்றான் அல்லாஹ். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கதருடைய இரவு ஒரு ரஹமத்து. அது இன்னதுதான் என்று மறக்கடிக்கப்பட்டது என்றால் அதற்கு காரணம் ரஹ்மத்தை போக்குகின்ற சண்டை சச்சரவு, ஒற்றுமையின்மை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய நலவுகளை கொண்டு சேர்ப்பதில், எங்களுடைய இபாதத்துக்கள் பரிபூரணப்படுத்தப்படுவதில் இந்த ஒற்றுமைக்கு, சகோதரத்துவத்திற்கு எவ்வளவு ஒரு பகுதி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஒற்றுமையை நானும் நீங்களும் இறுக்கி பிடிக்க வேண்டும் சகோதரர்களே. கடைசியாக ஹஜ் என்ற இபாதத்து, ஹஜ் என்ற ஒவ்வொரு பகுதியும் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அவர் அவர்கள் பாங்கு சொல்ற பள்ளியில போய் தொழணும். இது அந்தந்த கிராமங்கள், அந்தந்த அசல் என்று சொல்லுவோம், அந்தந்த பகுதி என்று சொல்லுவோம். மக்கள் 5 நேர தொழுகையின் மூலம் ஒன்றுபடுவார்கள். ஜும்மா தொழுகை நினைத்திடத்தில் தொழையலாது. ஜாமியா ஜும்மா ஊர்ல எங்கு நடத்தப்படுதோ அங்குதான் போய் தொழணும். பல தக்கியாக்களில், பல ஜாவியாக்களில் தொழுகிற மக்கள் வெள்ளிக்கிழமை பிரதான பள்ளிக்கு வருவாங்க. அந்த பிரதேச மக்கள் முழுக்க ஒன்றுபடுவாங்க. பெருநாளுடைய தொழுகை வருடத்துல 2 தடவை வரும். பள்ளியில தொழுகிறது இல்ல, திடலில் தொழ வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வர வேண்டும். மிகப்பெரிய ஒற்றுமை. இப்படி வருஷா வருஷம் ஒற்றுமைப்படுத்துகிற சமூகத்தை உலகளாவிய மாநாடு ஹஜ் என்ற இபாதத். ஆடையிலே ஆண்கள் அனைவரும் வெள்ளை, நினைத்த மாதிரி தைத்த ஆடைகள் அணிய முடியாது, நினைத்த மாதிரி தலையை மூட முடியாது, தனக்கு விருப்பமான செருப்பு சப்பாத்துகளை அணிய முடியாது. அன்பாண்டவர்களே, அரஃபா மைதானம், மினா மைதானம் நினைச்ச மாதிரி பில்டிங் ரூம் போட இயலாது. எல்லோரும் ஒரே இடத்துல படுக்கணும், ஒரே ஆடையோடு காட்சி அளிக்கணும். அல்லாஹு அக்பர். உன்னுடைய ஆடையும் உண்டு, என்னுடைய ஆடையும் உண்டு. நீ எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் என்னோடு சமனானவன். நீ எவ்வளவு ஆட்சியாளனாக இருந்தாலும் என்னோடு சமனானவன். நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் என்னோடு சமனானவன். அன்பாண்டவர்களே, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால அந்த ரூமை போடுங்க, இந்த ரூமை போடுங்க, எங்களுக்கு அப்படி சாப்பாடு வேணும், இப்படி சாப்பாடு வேணும். இதுலதானே பெருமையே, இதுலதானே சண்டை சச்சரவே. அல்லாஹ் உணர்த்துகிறான், ஆடை நீ நினைச்ச மாதிரி உடுக்கேலா, செருப்பு சப்பாத்து நீ நினைச்ச மாதிரி போடேலா, தலைய நீ நினைச்ச மாதிரி மூடேலா, எல்லாரும் மொட்டை அடிக்கணும், விரும்பினா என்ன சோட் பண்ணிக்கலாம். மொட்டை தான் முக்கியமானது. அன்பாண்டவர்களே, அதை தாண்டி நீ எந்த ரூம்ல இருந்தாலும், எந்த இடத்துல ஏசி இடத்துல வாழ்ந்தாலும், நீ அரஃபாவுடைய மைதானத்துல, மினாவுடைய இடத்துல எல்லாரையும் போல காட்சி அளிக்கணும். இது உள்ளத்தை ஒன்றுபடுத்துமா இல்லையா?
பக்குவப்படுத்தும் கருப்பன் வருகிறான், அவனை மதிக்கிற சமூகம் வெள்ளையன். உலகத்துல கருப்பர்களுக்கும் வெள்ளைக்கும் உள்ள பிரச்சனையே ஐநா சபை பெரிய திட்டம் போட்டு முடிக்கலா. ஹஜ்ஜுடைய மைதானத்தில் அல்லாஹு அக்பர், அரபாவுடைய மைதானத்தில் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜுடைய பயன்பாட்டை பேசினா அது பெருசி சகோதரர்களே, அது எப்படி ஒற்றுமையை கொண்டு வரும் பேசினா அது பெருசி சகோதரர்களே, இந்த நேரம் இடம் கொடுக்காது. எனவே ஐந்து இபாதத்துக்களும் எங்களுக்கு உணர்த்துகிறோம் மிக முக்கியமான பாடம், சகோதரத்துவத்தை பேணுங்கள், சகோதரத்துவம் முறிய நடக்காதீர்கள். ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சுவனத்தின் கதவுகள், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அந்த நாளையிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். இல்லா ரஜுலன், ஒரு மனிதனுக்கு மன்னிப்பில்லை. உண்மையான மூமின் அகீதா சரியா இருக்குது, நம்பிக்கை சரியா இருக்குது, ஆனா மன்னிப்பில்லை. யார் அவன்? கானத் பைனஹு வ பைன அகீஹி ஸஹனா, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் இடையில் கோஃபதாஃபம், மனசாஃபம், வெறுப்பு. உத்ருகுஹு ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ரெண்டு பேரையும் விடுங்க உள்ளத்தால் ஒன்றுபடும் வரைக்கும். திங்கள் வியாழன் இந்த ரமதான்ல எத்தனையோ கடந்துட்டோம், கடைசி நாளும் திங்களாகத்தான் வரப்போகுது. உள்ளத்திலே விரோதங்கள், குரோதங்களை வைத்துக் கொண்டு, கோபதாபங்களை வைத்துக் கொண்டு இந்த ரமதானை முடித்து விட்டால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாம போயிடும். அல்லாஹ்வோட ரஹமத்தோட்டு தூக்கி வீசப்பட்டுவோம். ரையான் என்ற வாயில் அடைக்கப்படும் சகோதரர்களை. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேலால் வெறுத்த நிலையில் ஃபமாத, அவன் மரணித்தால் தஹலன்னார், நரகம் நுழைவானுண்டாங்க, நரகம் நுழைவானுண்டாங்க. ரமதானின் மூலம் திறக்கப்படுகின்ற ரையான் என்ற வாயில் கோபதாபத்தின் மூலம், விரோதம் குரோதத்தின் மூலம் அடைக்கப்பட்டு நரகப்படுகொலையில் தள்ளப்படுவோம் என்றால், அன்பாந்தவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்கள் அனைத்தையும் இறக்கிவிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு, யாரோடு கோபித்திருக்கிறோமோ, யாரை வெறுத்து நடக்கிறோமோ, யாரோடு சண்டை சச்சரவில் இருக்கிறோமோ, அவர்களுக்கு முசாஃபா செய்து உள்ளத்தினால் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடத்தில் சிறந்தவர்கள் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு உலகத்தில் உண்மையான முஃமீன்கள் என்று வாழ்ந்து மறுமை நாளையில் ரையான் என்ற வாயிலினூடாக சுவர்க்கம் நுழைகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.